ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பை யூஸ் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் கொஞ்சமாக திக்கான அவல் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னாக பேப்பர் அவல் கிடைக்கும்ல, அது வேண்டாம். இப்போது இதை ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். பவுடர் பண்ணினோன்னு ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை என்கிட்ட காய வச்சு பவுடர் பண்ணது இருக்குது, அது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இட்லி பிளெயினாக வேணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலையே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது அவல் பவுடர் எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு 2 மடங்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2வது கப் சேர்த்துறப்போ கொஞ்சம் பாதி பாதியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப்பு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி இட்லி பிளேட் மேலே நல்லா ட்ரையான ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நான் மிக்ஸ் பண்ணதை விட இப்போவே இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது எல்லா குழியிலையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா இப்படி சமமாக தட்டி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்த 1 கப் அவளுக்கு இப்போ 7 இட்லி வந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதை வேக வைக்க தேவையில்லை. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இட்லி மாதிரியே செட் ஆகிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது சமைச்ச இட்லி மாதிரி அப்படியே இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் ஒரு 5 to 6 மந்த்ஸாக அவல், அப்புறம் ரா வெஜிடபிள்ஸ், அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வேலைக்கு இல்லை எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி சமைக்காத நேச்சுரலாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ண எல்லா ரெசிபிஸையும் ஃபைலஸ் குக்கிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.